பெண் குழந்தைகள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பெண் ஒரு கோயிலில் அக்ரஹாரத்தில் பிரகாரத்தில் நுழைந்து பூஜை செய்து விட்டாள் என்பதற்காக பெண் என்பவள் தீட்டு, அவள் மூலாதாரத்துக்குள் நுழையக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது என்று கண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அது ஒரு வழக்காக வந்தபோது இந்த பாரத தேசமே வியக்கின்ற வண்ணமாக ஒரு மிகச்சிறந்த ஜட்மெண்ட்டை கொடுத்தாரு நம்முடைய நீதியரசர் அவர்கள். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு கோயில் பூஜாரியாக வருவதற்கு என்ன தடை, என்ன தடை? எந்த தடையும் கிடையாது. ஒரு பெண் பூஜாரியாக வர முடியும், வரலாம். இதுவரை அந்த வழக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கத்தை மாத்திக்க, இன்றையிலிருந்து ஒரு பெண் பூஜாரியாக இருக்க முடியும் என்று ஜட்மெண்ட் கொடுத்தார். இந்தியாவே அதிர்ந்து போனது. இன்னும் ஏராளம் செய்திகள், சாதி அடிப்படையில் இல்லாத இடுகாடுகள் கிராமங்களில் வழங்கப்பட வேண்டும் என்று முதல் முறையாக ஜட்மெண்ட் கொடுத்தது நம்முடைய நீதி அரசர் தான். ஜாதியை எங்க ஒழிக்கிறது, ஜாதியை ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று நாம் மார்தட்டி பேசலாம், ஆனால் அதற்குரிய ஆதாரங்களை நாம் தட்டி சரி செய்யவில்லை. இன்னொரு தீர்ப்பு சொன்னார், அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த சத்துணவு மையங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க, சமைச்சு போடுறவங்க, சமையல்காரர்கள், அங்கு எந்த ஜாதி சமைச்சு போடுறது, எந்த ஜாதி சாப்பிடுறது, பெரிய கேள்வி அது. உயர் ஜாதிக்காரன் தான் சமைச்சு போடணும், எல்லா ஜாதிக்காரரும் சமைக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட கீழ்ஜாதி மக்கள் அங்கு பணியில் சேர்ந்து அவர்கள் சமைத்து போடுவதாக இருந்தால் அதை உயர்சாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடாது, அது முடியாது, இடஒதுக்கீடு கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய வழக்கு வந்தபோது துணிச்சலா 75,000 பேர் சமையல்காரர்கள் பணி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியாவை அதிசயத்தோடு பார்த்த ஒரு தீர்ப்பை வழங்கினார் நம்முடைய நீதியரசர். அதனால என்ன ஆச்சு, அதன் மூலமாகவாவது கொஞ்சமாவது சாதிய வேறுபாடுகள் போகலாம் இல்லையா? இன்ன ஜாதிக்காரங்க தான் சமைக்கணும், இன்ன ஜாதிக்காரங்க தான் சாப்பிடணுங்கிற பார்வை இல்லாமல் சாதிய சமத்துவத்தை கொஞ்சமாவது அங்கு நாம் கொண்டு வரலாம் இல்லையா என்ற ஒரு மிகச்சிறந்த புனிதமான முயற்சி அது. அதவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, அதை நாம் உண்மையிலேயே இருமாப்போடு, மகிழ்ச்சியோடு, பாராட்டுதலோடு, பலத்த கரகோஷத்தோடு அந்த முடிவை வரவேற்க வேண்டும். பாருங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், இதுக்கு இன்னும் எல்லையே இல்லை. இன்னும் 10-25 செய்திகள் இருக்கு, அவையெல்லாம் வேண்டாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு நீதிபதியின் வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்க முடியும் என்பதை மிகச்சிறப்பான முறையில், அதிலும் குறிப்பாக 7 ஆண்டுகளில் 96,000 வழக்குகளில் தீர்ப்பு சொல்லி, ஒரு நாளைக்கு 100 வழக்குகளில் தீர்ப்பை தயாராக எடுத்து வைக்க சொல்லி, குறைந்தது 75 வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லி, மழை என பொழியும் என்று சொல்வார்கள் உயர் நீதிமன்றத்தில். நீதியரசருடைய தீர்ப்புகள் சொல்லப்படும் போது தீர்ப்புகள் மழை என பொழியும், அதாவது குறி எதிர்ப்பை நீர துடைத்து, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த லஞ்சலாவணியத்துக்கும் இடம் கொடுக்காமல், எந்த சார்பும் இல்லாமல், எந்த சாய்வும் இல்லாமல், எந்த ஈடுபாடும் இல்லாமல், நீதி தேவதை கண்களை கட்டி கொண்டது போல பரிசுத்த இதயத்தோடு, நடுநிலை பார்வையோடு, இதற்கு இது சரி என்பதை சட்டத்தின் பார்வையில், நீதியின் பார்வையில், நேர்மையின் பார்வையில் நெறியாக தெளிவாக எடுத்து சொன்னதன் காரணத்தால் இந்திய வரலாற்றில் முதல் முதலாக 96,000 வழக்குகளில் தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதியாக அவர் இங்கு அமர்ந்திருக்கிறார். இவருக்கு அடுத்து சொன்ன வழக்கு தீர்ப்பு வெறும் 50,000 தான். என்ன டிஃபரன்ஸ் பாருங்க.
உங்க பாஷையில் சொல்றதா இருந்தால் செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி, ட்ரிபிள் செஞ்சுரி. அடுத்த ஸ்கோர் ரொம்ப லோ. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மாபெரும் நீதிபதி, அவர் இன்னும் ஓய்ந்து போக விடவில்லை, போய்விடவில்லை. வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞராக, நீதிபதிகளுக்கு போதனை சொல்பவராக, மக்களின் நடுநாயகமாக, நல்லோருக்கு காவலாக, சமூகத்தின் காவலாளராக தூணாக நின்று கொண்டிருக்கிறார். ஏராளம் பணிகளை அவர் இன்னும் எடுத்து செய்வார். அவர் ஏதோ ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி என்று சொல்வதை விட உருப்பெற்ற முறுக்கேறிய போராளி என்று நான் உங்கள் முன்னால் அவரை சொல்லி மகிழ்கிறேன். இந்த 25 ஆண்டு கால சன்பீம் பணி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எத்தனையோ எதிர்ப்புகளுக்கும் இன்னல்களுக்கும் போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் இடையில் சன்பீம் என்ற ஆலமரம் தழைத்து ஓங்குகிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் பெருமதிப்பிற்குரிய, வணக்கத்துக்குரிய திரு சாலமன் பாப்பையா போன்ற பெரியவர்கள். அந்த வரிசையிலே விருப்பு வெறுப்பின்றி நியாயம், நீதி, நேர்மை ஒன்றையே கருத்தில் கொண்டு மானுடம் தழைக்க வேண்டும் என்று இமைப்பொழுதும் துஞ்சாமல், நொடிப்பொழுதும் ஓயாமல், ஒரே சிந்தனை, ஒத்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனையோடு இந்த சமூகத்தின் காவலர்களாக திகழ்கின்ற நம்முடைய நீதி அரசர் திரு சந்துரு ஐயா போன்றவர்களும் இந்த பள்ளிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய வரவேற்புரையை முடிக்கின்றேன்.